சார், நான் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணணும். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணனா பர்டிகுலராக என்னோட கை வந்து ரெடியூஸ் ஆகும், அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கை மட்டும் ரெடியூஸ் ஆகணும், ஏன்னா அது வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி க்வெஸ்சன் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாப் வந்து எதிர்க்காங்க, ஈவன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பீப்பிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி சைமல்டேனியஸாக இன்கம் ஈன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த க்வெஸ்சன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக வந்து லேடிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த க்வெஸ்சன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கையை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதனா ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கையை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த மாதிரியான கைனா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே, இதில் என்ன என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஐடியல் வெயிட்டில் இருக்கீங்க ஆனால் உங்களோட கை வந்து பெருசாக இருக்குது, இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா உங்களோட கை வந்து பெருசாக இருக்கும் ஆனால் நீங்கள் எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் எந்த டைப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடியல் வெயிட்டில் இருக்கீங்க ஆனால் உங்களோட கை வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா சிம்பிள் உங்களோட பாடியில் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் ஃபேட் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அந்த ஃபேட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மசிலாக வந்து பில்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கையோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்டை மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல நான் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களோட கையை வந்து நீங்க ரிடியூஸ் பண்றதுக்கு ஒரு நாலு விஷயத்தை வந்து நீங்க செக் பண்ணணும். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஏஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்றது வந்து நீங்க செக் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்றது வந்து செக் பண்ணணும். தேர்ட், அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்றது வந்து செக் பண்ணணும். நாலாவது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க தூங்குறீங்க அப்படின்றது வந்து செக் பண்ணணும். ஏஜ் அப்படின்னும் போது யாராலையுமே வந்து தடுக்க முடியாது, வந்து போயிட்டே தான். உங்களோட ஏஜ் வந்து 25 இருந்து 30 இருக்கு அப்படின்னா உங்களால கம்ஃபர்டபுளா அந்த ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி மசிலா நீங்க பில் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களால வந்து ஈஸியா வந்து மசில பில் பண்ண முடியும். இதுவே ஒரு 30க்கு மேல, அதாவது 40-50 அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஜ்ல இருக்க எல்லா பீப்புளுக்குமே வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட அளவு மசில் வந்து அவங்களோட பாடியில வந்து லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்க கையை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க, ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30க்குள்ள இருக்கு அப்படின்னா கம்ஃபர்டபுளா வந்து நீங்க பண்ணலாம், குயிக்காவே வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். இதுவே 40-50 அந்த மாதிரியான ஏஜ் குரூப்ல வந்து நீங்க இருக்கீங்கன்னா கஷ்டம் தான். ஆனா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனா கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் வந்து எடுக்கும். ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னும் போது மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருக்கும். இதுல எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதை நீங்க கம்பல்சரி செக் பண்ணி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபேட்டை வந்து லாஸ் பண்றதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே சரி, இதுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வந்து புரியும். எக்ஸசைஸ் அப்படின்னும் போது ரெடியூஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு பீப்புள் வந்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருப்பாங்க. எது பண்ணாலுமே சரி, நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து மூணு மசில் குரூப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுதா அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணணும். என்னென்ன அப்படின்னா, உங்களோட ஷோல்டர் மசில் குரூப் வந்து ஆக்டிவேட் ஆகுதா, உங்களோட பைசப்ஸ் மசில் குரூப் வந்து ஆக்டிவேட் ஆகுதா, அதே மாதிரி உங்களோட ட்ரைசப்ஸ் மசில் குரூப் வந்து ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றது வந்து நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் இந்த மூணு மசில் குரூப் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பீப்பிளோட ஏஜ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒன்றா இருக்காது. ஸோ நீங்கள் கம்பல்சரி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஷோல்டர் பை ட்ரை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பாட்டுக்கு தம்பிள்ஸ் எடுத்து இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து இனிஷியலாக பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் பாடி வெயிட்டை வச்சு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம், அதாவது ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கலாம். பர்டிகுலராக வந்து நீங்கள் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வெயிட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வெயிட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதாவது லோ வெயிட்லேருந்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணும்போது வெயிட் செட்ஸ் அதே மாதிரி டைம் இன்டர்வல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். லாஸ்ட்டாக ஸ்லீப் அப்படின்னும் போது நான் முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொன்னோம் அதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பண்ணாலும் சரி, நீங்கள் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கவே முடியாது. நீங்கள் பண்ணுறதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக தூங்கினா மட்டும் தான் தெரியும். ஸோ 7-8 hours வந்து கம்பல்சரி நீங்கள் தூங்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து நைட் தூங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். இன்னுமே சிம்பிளான எக்ஸசைஸாக இருந்தால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வந்து மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன இந்த 4 விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கை வந்து ரிடியூஸ் ஆகுது, ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.
அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா பர்சனலாக வந்து கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மிஷன் என்னன்னா 20-30 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக வரணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.